தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக 38வது மெகா தடுப்பூசி முகாம் என்பது இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக மெகா முகாம்கள் நடத்தப்படுவது என்பது தமிழகத்தில் மட்டும்தான். தடுப்பூசி போடும் பணிகளை பொறுத்தவரை ஒரு இயக்கமாகவே மாறியதன் விளைவு இன்றைக்கு முதல் தவணை தடுப்பூசி 96.55% கடந்திருக்கிறது. இரண்டாவது தவணை தடுப்பூசி 91.39% இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பூஸ்டர் தடுப்பூசி ஒன்றிய அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 60 வயதை கடந்த இணநோய் உள்ளவர்களுக்கும் இலவசமாக அரசின் சார்பில் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் அப்பணியினை தமிழக அரசு செய்து கொண்டிருந்தது. அண்மையில் சுதந்திர தின பவள விழாவை முன்னிட்டு ஒன்றிய அரசின் சார்பில் தனியார் மருத்துவமனைகளில் 386.25 ரூபாய் கட்டணம் கட்டி பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்த அந்த நிலையில் 75 நாட்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியும் இலவசம் என்று அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பினை தொடர்ந்து வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இலவசம் பூஸ்டர் தடுப்பூசி என்பது இந்த வருகிற 30ஆம் தேதியோடு அவர்களுடைய கால அவகாசம் நிறைவு பெறுகிறது. எனவே ஒன்றிய அரசு 30க்கு பின்னால் இந்த செப்டம்பர் 30க்கு பின்னால் பூஸ்டர் தடுப்பூசி மீண்டும் இலவசமாகவே தருகிற பணி தொடருமா, அல்லது தனியார் மருத்துவமனைகளில் ஏற்கனவே கட்டணம் கட்டி போட்டுக் கொண்டிருந்த நிலை வருமா என்பது தெரியவில்லை. இன்னமும் 2-1 நாட்களில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பூஸ்டருக்கான இலவசம் என்பது இன்னமும் 4-5 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அந்த வகையில் பூஸ்டர் தடுப்பூசியை பெரும்பகுதியானவர்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருகிற நாளை முதல் 30ஆம் தேதி வரையிலான இந்த 4-5 நாட்களும் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு சம்பந்தப்பட்ட 11333 மருத்துவ கட்டமைப்புகளிலும் இந்த தடுப்பூசி போடப்படும். தொடர்ந்து 1ஆம் தேதிக்கு பிறகு ஏற்கனவே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதைப் போல ஒவ்வொரு புதன்கிழமையும் எந்தெந்த தடுப்பூசி தமிழகத்தில் போடப்பட வேண்டுமோ, கருவுற்ற தாய்மார்கள் தொடங்கி 16 வயது இளைஞர்கள் வரை ஒரு 13 வகையான கொரோனா தடுப்பூசி உள்ளிட்ட 13 வகையான தடுப்பூசிகள் ஒவ்வொரு புதன்கிழமையும் துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டம் சாரா அரசு மருத்துவமனைகள், வட்டார அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று 11333 இடங்களிலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த தடுப்பூசி போடும் பணி முகாமாகவே நடைபெறும், சிறப்பு முகாம்களாக நடைபெறும். அடுத்த நாள் வியாழக்கிழமையை பொறுத்தவரை 12 வயது முதல் 14 வயது, 15 வயது முதல் 17 வயதினருக்கான தடுப்பூசி போடும் பணிகள் பள்ளிகளில் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த பணி பள்ளிகளில் நடைபெறும். அந்த வகையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த தொடர் முயற்சிகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல முதல் தவணை 96% கடந்திருந்தாலும், இரண்டாவது தவணை 91% கடந்திருந்தாலும் பூஸ்டர் தடுப்பூசிக்கு பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் தமிழக அரசின் சேவைத்துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களும் மிகுந்த சிரமப்பட்டு இந்த தடுப்பூசி போடும் பணிகளில் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏராளமான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு பிறகும், லைன் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருவரையும் வீடுகளுக்கே தேடிச் சென்று சொல்வதற்கு பிறகும் கூட இதுவரை 20.04% அளவுக்கு மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசி என்பது போடப்பட்டிருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தமிழகத்தில் தகுதி படைத்தவர்கள்
4,30,75,926 பேர். ஆனால் இதுவரை பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக்கொண்டவர்கள் 86,31,976. மீதம் இருக்கிற இந்த ஒரு சற்றேறக்குறைய 3,40,00,000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், இன்னமும் 5 நாட்கள் ஒன்றிய அரசின் இலவச பூஸ்டர் தடுப்பூசி திட்டம் நடைமுறையில் இருக்கவிருக்கிறது. இன்று 50,000 இடங்களில் நான் அடிக்கடி சொல்வதைப் போல தடுக்கி விழுகிற இடங்களிலெல்லாம் தடுப்பூசி முகாம்கள் என்கின்ற வகையில் தமிழகம் முழுவதிலும் இந்த தடுப்பூசி போடும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு இன்னும் ஒரு மிக சிறப்பான நிகழ்வு, 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை தொடங்கினார்கள். அப்படி தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின் முதல் மருந்து பெட்டகத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களே சாமனப்பள்ளியில் கொடுத்து தொடங்கி வைத்தார்கள். 50 லட்சமாவது பெட்டகத்தை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சித்தலப்பாக்கம் ஊராட்சியில் ஒரு மூதாட்டிக்கு தந்து தொடங்கி வைத்தார்கள். 60 லட்சமாவது பயனாளிக்கு மதுரை மையிட்டான்பட்டி கிராமத்தில் நாங்கள் தேடி ஒரு சகோதரிக்கு தேடிச் சென்று அந்த மருந்து பெட்டகத்தை தந்தோம். 75 லட்சமாவது பயனாளிக்கு நாகமலை போதமலை என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் நல்லம்மாள் என்கின்ற சகோதரிக்கு 75 லட்சமாவது பயனாளியாக அவரை கண்டறிந்து மருந்து பெட்டகம் தரப்பட்டது. அதேபோல் 80 லட்சமாவது பயனாளி ஓராண்டு நிறைவு என்கின்ற வகையில் மருத்துவமனையில் தரப்பட்டது. இப்பொழுது விருகம்பாக்கத்தில் 90 லட்சமாவது பயனாளியை கண்டறிந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு இங்கே தரவிருக்கிறோம். சென்னையில் ஒட்டுமொத்தமாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் கீழ் இன்றைக்கு 74% பொதுமக்கள் ஸ்கிரீன் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 74% பேர் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், நோய் ஆதரவு சிகிச்சை தேவைப்படுபவர்கள், இயன்முறை சிகிச்சை வேண்டியவர்கள், சிறுநீரக நோய்க்காக டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டியவர்கள் என்று அவர்களை வீடு தேடி அந்த மருந்து பெட்டகங்கள் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆய்வு உட்படுத்தப்பட்ட அந்த 74% பேரில் 90 லட்சமாவது பயனாளியை இங்கே கண்டறிந்து தரவிருக்கிறோம். எனவே இன்னும் மீதம் இருக்கிற 26% பேரையும் முழுமையாக ஆய்வு செய்ததற்கு பிறகு பயனாளிகளின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கிற போது இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி மக்கள் பயன்பெற வேண்டும் என்பது அரசின் விருப்பம் என்றார்கள். அந்த வகையில் 1 கோடியை மிக விரைவில் நெருங்கும் தருணம் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்னால் தமிழக அரசில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த 5 வகை நோய்களுக்கு டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் என்கின்ற இந்த 5 வகை நோய்களுக்கு அரசு மருத்துவத்தை அரசு மருந்துகளை பெற்றவர்களுடைய சதவிகிதம் எண்ணிக்கை ஒரு 30-40 லட்சத்திற்குள்ளாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கு 90 லட்சத்தின் மக்களை அரசு மருத்துவம் ஈர்த்திருக்கிறது. அரசு மருந்துகள் அவர்களை தேடி சென்றடைந்திருக்கிறது. எனவே தொடக்கத்தில் இந்த அரசு உறுதியளித்ததைப் போல சுகாதாரத்துறையில் தமிழகம் இந்தியாவின் முதலிடத்திற்கு வருவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த மக்களும் ஏழை எளியவர்களும் நடுத்தர மக்களும் அரசின் மருத்துவ சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சூழல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம் ஒரு மிக சிறந்த வெற்றியை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இதுவரை இந்த உயர் இரத்த அழுத்த நோய்களுக்காக ஒரு 35 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களும், நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் 24 லட்சத்தை கடந்தும், உயர் இரத்த அழுத்த நோயும் நீரிழிவு நோயும் 2 இணைந்து 18 லட்சத்தை கடந்தவர்களும்,
பேலியேட்டிவ் கேர் என்று சொல்லக்கூடிய நோய் ஆதரவு சிகிச்சைக்கு 3.75 லட்சத்தை கடந்தவர்களும், பிசியோதெரப்பி என்கின்ற வகையில் ஒரு 7,85,000 மேற்பட்டவர்களும், நோய் டயாலிசிஸ் என்கின்ற வகையில் ஒரு 1,000 பேரும் இன்றைக்கு தமிழகத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் 74% பேர் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும், சென்னையை பொறுத்தவரை சென்னையின் மருத்துவ கட்டமைப்பு என்பது இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமான மருத்துவ கட்டமைப்பாக இருக்கிறது. எனவே இங்கே கடைசியாக இந்த மக்களை தேடி மருத்துவம் ஆய்வுகளை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் இப்பொழுது அந்த பணிகள் சென்னையில் தொடங்கி ஏறத்தாழ 40% பேருக்கு சென்னையில் மக்களை தேடி மருத்துவத்திற்கான அந்த ஆய்வு முடிவுற்றிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 100% பேருக்கும் இந்த ஸ்கிரீனிங் வசதி செய்யப்படுகிற போது நிச்சயம் சென்னையிலும் பெரும்பகுதியானவர்களுக்கு, குறிப்பாக குடிசை பகுதிகளில் இருப்பவர்களுக்கு, நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ் என்று சொல்லக்கூடிய குடிசை பகுதி மக்கள் அனைவருக்குமே வீடுகளுக்கே தேடிச் சென்று மருந்துகள் தருகிற, மருத்துவம் பார்க்கிற ஒரு நிலை என்பது சென்னையிலும் முழுமை பெறவிருக்கிறது. அது இப்பொழுது 40% இன்றைக்கு தொட்டிருக்கிறது. போற போக்கிலேயே பெட் இல்லாத நிலை என்னாரு. உண்மையிலேயே அது இல்லை தமிழ்நாட்டில். தமிழகத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த படுக்கை வசதிகளை பொறுத்தவரை ஏறத்தாழ 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட படுக்கை காய்ச்சல் எல்லா வகைக்கும் படுக்கை வசதிகள் 1.5 லட்சம் படுக்கைகள் இருக்கு. இந்த 1.5 லட்சம் படுக்கையிலையும் காய்ச்சல் வந்தவங்களுக்கு சிகிச்சை தரலாம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் காய்ச்சல் பிரிவுக்கான சிறப்பு வார்டுகள் இருக்கிறது. இது வரைக்கும் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு வரைக்கும் சிகிச்சை பெறுபவர்கள் எவ்வளோ பேர்னா, வெறும் அரசு மருத்துவமனைகளில் இந்த காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருபவர்கள் 69, சிகிச்சையில் உள்ள மொத்தமா இன்னைக்கு வரைக்கும் 465 பேர் வந்து இந்த H1N1 என்கின்ற வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள். 465 பேர். இது கடந்த வாரம் உங்களை சந்திக்கிற போது நான் சொன்னது 381 வரைக்கும் சொன்னேன், இப்போ அது 465. இதில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் வெறும் 10 பேர், தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் 269 பேர், வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் 186 பேர். ஆக மொத்தத்தில் 465 பேர். இதில் பெரும்பகுதியாக இன்னொரு பொருளையும் கழிப்புட்டுறாங்க, குழந்தைகளை அதிகமாக தாக்கியிருக்கிறது என்கிறார்கள். உண்மையிலேயே 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த H1N1னால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் 81 பேர் மட்டுமே. 5 லிருந்து 14 வயது வரை அந்த வயதினருக்கான பாதிப்பு என்பது 62 பேர். 15 லிருந்து 65 வயதுக்குள்ளானவர்களுக்கான பாதிப்பு 223 பேருக்கு. 3 நாள் 4 நாள் தான் அதிகபட்சமாக அவங்க காய்ச்சலாலையும் உடல் வலியாலையும் தலைவலியாலையும், தலைவலி, உடல் வலி, காய்ச்சல், இருமல் போன்ற உபாதைகள் வருகிறது. இவை இந்த மாதிரியான பாதிப்புகளுடன் கூடிய இந்த காய்ச்சல், இந்த வைரஸ் காய்ச்சல் ஒரு 3-4 நாட்கள் தான் அதிகபட்சமாக பாதிப்பை உண்டாக்குகிறது. அதை தனிமைப்படுத்திக்கினாவே போதும்னு சொல்லியிருக்கிறோம். தனிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவர்களின் ஆலோசனை பெறணும்னு சொல்லியிருக்கிறோம். மருத்துவர்களின் ஆலோசனை பெறப்பட்டதற்கு பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகளை தருவார்கள். ரெண்டாவது, இந்த H1N1 பாதிப்புக்குள்ளானவர்கள் முகக்கவசங்கள் அணிவது அவசியம் என்று சொல்லியிருக்கிறோம். காரணம், ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த வீட்டில் இருப்பவர்களோடு புழங்குகிற நேரத்தில், பேசி பழகுகிற நேரத்தில் அந்த முகக்கவசம் அணியாமல் இருந்தால் அவர் இருமும் போதோ தும்மும் போதோ அந்த நீர் திவலைகளின் மூலம் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படும். எனவே முகக்கவசம் அணிந்து கொள்வது அவசியம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இது இந்த 465ங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கு. இன்னும் கேட்டோம்னா, இது உலகம் முழுக்க இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் என்பது இருக்கிறது. நேற்றைக்கு நான் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தேன், இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக்குன்னே தனி
ஒரு வேக்சின் போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சா வேக்சின் ஒன்று போட்டுருக்குறாங்க. எப்படி கொரோனாவுக்கு வந்து இப்போ நம்ம மூணாவது பூஸ்டர் தடுப்பூசி போடுறோம், உலகின் 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் 5வது தடுப்பூசிக்கு வந்து விட்டார்கள், 5வது தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாம் மூணில் இருக்கிறோம். அது இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்சா இந்த நேரத்தில் இது வந்து பருவநிலை மாற்றத்தினால் வருகிற ஒரு வைரஸ். இந்த பாதிப்பினால் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இன்ஃப்ளூயன்சாக்கென்றே ஒரு தடுப்பூசியையும் போட்டுக்கொள்ளுகிற நிலை இருக்கிறது. நாம் இங்கே அந்த மாதிரி இல்லை, கட்டுக்குள்ளே இருக்குது. இது இதே வைரஸ் வந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் 2000-3000 பேருக்கெலாம் இருக்குது. இங்கே வந்து நமக்கு 10, 5, 15 அது மாதிரி தான் ஏறுது. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் மிக தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா மருத்துவமனைகளிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விட்டிருக்கிற கட்டளை, இந்த காய்ச்சல் சிறப்பு வார்டுகளை சிறப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே காய்ச்சலுக்கென்று தனி சிறப்பு வார்டுகள் இருக்கிறது என்றாலும் கூட அதை மேலும் சிறப்பாக கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு இந்த காய்ச்சலுக்கு உண்டானவர்கள் வருவது குறைவாக இருக்கிறது. வந்த உடனே சாதாரண காய்ச்சலுக்கு நிறைய வராங்க. இப்போ கேம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் ஒரே நாளில் 1000 கேம்ப்னு அறிவித்தோம். ஒரு பெரிய அளவிலான வெற்றி. ஏன்னா 389 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இருக்கிறது. இப்போ நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தூத்துக்குடிக்கும் நெல்லைக்கும் சென்றிருந்த போது அந்த கேம்ப் நடத்துகிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன். முத நாள் இந்த 1000 கேம்ப் நடத்துகிறப்ப பூந்தமல்லியில் போய் கோலப்பஞ்சேரிங்கிற ஊரில் தொடங்கி வச்சேன். அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற 1-2 கேம்பை பார்த்தேன். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி போனப்போ இந்த தினசரி இந்த கேம்புகள் 3க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் உள்ள இடத்தில் முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தோம். அந்த வகையில் நடைபெறுகிற கேம்புகளை தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் நேற்றைக்கு முன்தினம் போய் பார்த்துவிட்டு வந்தேன். இப்போது இந்த 4 நாட்களில் தமிழ்நாட்டில் 4913 சிறப்பு காய்ச்சல் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. 4913 சிறப்பு காய்ச்சல் முகாம்களில் பங்கேற்று பயன்பெற்றிருப்பவர்கள் 4 நாட்களில் மட்டுமே 1 நாள் 1000 கேம்ப்புன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்களில் 3க்கும் மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு இருக்கிற இடத்தில் இந்த கேம்ப்புன்னு சொன்னோம் என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட இந்த முகாம்களின் மூலம் 4193 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை பொதுமக்களை பொறுத்தவரை 1,89,529 பேர் இந்த 4193 முகாம்களிலும் வந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். அங்கே நான் போன இடங்களிலெல்லாம் கூட கேட்டது, ஒரு நாளைக்கு ஒரு கேம்பில் வந்து 120 பேர் 130 பேர் பயனடைகிறாங்கன்னா எத்தனை பேருக்கு காய்ச்சல் அறிகுறிகள் இருக்கிறது என்று கேட்டறிந்தேன். இல்லை 2-3 பேருக்கு காய்ச்சல் இருப்பது உண்மை. இது சாதாரணமாக எப்பவுமே இருக்கிற காய்ச்சல், H1N1 இல்லை, சாதாரண காய்ச்சல். அந்த காய்ச்சல் இருப்பது உண்மை, அதற்கான மருந்துகளை தந்து அனுப்பியிருக்கிறார். எனவே பதட்டமான சூழல் என்பது நிச்சயமாக இல்லை. நேற்றைக்கு கூட எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார், கொரோனா ஏறிக்கொண்டிருக்கிறது என்றார். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதமாகவே இல்லை, 400-500க்குள்ளே தான் இருக்குது தொடர்ச்சியாக. இந்த கொரோனா வந்து அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இல்லை, ஒரு பதட்டத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்திட வேண்டாம் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அது மாதிரி இந்த காய்ச்சலும் கூட மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தீவிரமாக அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இந்த துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எங்கேயாவது 3க்கும் 4க்கும் மேற்பட்ட இடங்களில் காய்ச்சல் இருந்து மருத்துவ முகாம் நடத்தப்படாமல் இருந்தால் பொதுமக்களே கூட அந்த 104 எண்ணுக்கு டெய்லி 40-50 பேருக்கு மேலே அங்கே அந்த துறையில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் அது வந்து டெக்னாலஜிக்கலாக இன்றைக்கி ஒரு பெரிய வளர்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது அந்த 104. எந்த ஊர்லேயாவது இன்றைக்கு இந்த ஊடகங்களின் மூலம் விடுக்கிற செய்தி, எங்கள் ஊரில் 2 பேருக்கு காய்ச்சல் இருக்குது, இங்கே கேம்ப் இன்னும் நடத்தலைன்ற மாதிரி இருந்து இந்த 104 தகவல் சொன்னால் உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்தில் நடமாடும் மருத்துவ வாகனத்தின் மூலம் அந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். அதுக்குன்னு ஆளுங்க போட்டிருக்கிறோம். அதனால ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னங்கம்மா? இல்லை, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலில் வரல. இது இதெல்லாம் காய்ச்சல் வந்ததில் எல்லாமே சாதா காய்ச்சல் தான் வந்திருக்கு, இன்ஃப்ளூயன்சா இல்லை.
அதுவும் கூட நான் சொன்னது மாதிரி 100 பேர் 120 பேர் பரிசோதனைக்கு உட்பட்டதில் மருத்துவம் பார்க்க வந்தவர்களில் அதிகபட்சமாக 2 பேர் அல்லது 3 பேருக்கு சாதா காய்ச்சல் இருப்பதுதான் கண்டறியப்பட்டது. டெங்கு பாதிப்பு ஜூன் மாதங்கள்ல இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள வந்து ஒரு 50க்குள்ள இருந்தது. ஆனா இந்த செப்டம்பர் மாசத்துல பார்க்கும் போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 121 பதிவாகி இருக்கு. டெங்கு பாதிப்பு என்பது இப்போ வந்து 352 ஆக்டிவ் கேசஸ் தமிழ்நாட்டில். இது வந்து ஒவ்வொரு பருவமழைக்கும் 300, 400, 500 பதிவாகிறதுங்கிறது சாதாரணமான ஒண்ணு. இது இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் நிச்சயம் இந்த டெங்கு பாதிப்புகள் என்பது கூடும். இந்த டெங்கு எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் மழை வரும்போதே நம்ம வீடை சுத்தி இருக்கிற இந்த தேவையற்ற பொருட்களில் தேங்கி நிற்கிற அந்த நல்ல நீர், அதில் உருவாகிற ஏடிஸுங்கிற கொசு, எனவே அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் முழுமையாக பொதுமக்களும் இதற்கு 100% ஒத்துழைப்பு தர வேண்டும். 2017 பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 1500-2000 பேருக்கு இருந்தது டெங்கு வந்தது. இப்போ அந்த மாதிரியான நிலை இல்லை. டெங்குவும் கூட தொடர் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாகவே கொரோனா பாதிப்பு, டெங்கு பாதிப்பு, இந்த H1N1 பாதிப்பு, இந்த மாதிரி இவைகளுடன் சேர்ந்து இந்த தடுப்பூசி போடும் பணிகளும் கூட மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தடுப்பூசிகள், இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி, அது அந்த எல்லா வகையான தடுப்பூசிகளும் கையிருப்பில் இருக்கிறது. அது ஒவ்வொரு வாரமும் அந்த புதன்கிழமை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதுவுமே சிறப்பாக போயிடும். ஒன்றிய அரசு அறிவுறுத்துச்சு. அப்போ அந்த அப்பவே இந்த மாநில அரசு 2019 2021 மே வரைக்கும் அது போடுறதுக்கான முயற்சி எடுக்கல. 2021 இந்த நிர்வாகம் பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் நியூமோகோக்கல் காஞ்சுகேட்டுங்கிற இந்த தடுப்பூசியை நாம பூந்தமல்லியில் போய் போட்டு தொடங்கி வச்சோம். இருக்கிற ஸ்டாக் கம்ப்ளீட்டாகவே இப்போ எல்லாருக்குமா போட்டிருக்கோம். ஏன்னா இது வெளியில் தனியார் மருத்துவமனைகளிலும் போடப்படுது. ஒரு ஊசி போடுறதுக்கு 4000 ரூபா அதுக்கு செலவு. அந்த சிரமத்தை பொதுமக்களுக்கு குறைக்கிறதுக்கு நாம ஒரு 3 வருஷமாக இங்கே அந்த திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்தும் கூட இந்த மாநில அரசு செயல்படுத்தாத இந்த நிலையை மாற்றி நாம போட ஆரம்பித்தோம். இப்போ கையில் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வேண்டிய ஸ்டாக்கை கேட்டிருக்கிறோம். ஒரு ஸ்டாக்கும் கேட்க கேட்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட இந்த கொரோனா தடுப்பூசி இப்போ நமக்கு வந்து ஒரு அந்த ஸ்டாக் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வருது. இருந்தாலும் கூட கேட்க கேட்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிலெல்லாம் தடுப்பூசிகளை பொறுத்தவரை தட்டுப்பாடு இல்லை. இப்போ கையில் வந்து இன்னைக்கு கையில் நமக்கு ஒரு 15 லட்சத்துக்கு மேலே தடுப்பூசி கையிருப்பில் இருக்கு. இல்லை இப்போ நாங்கள் இது பல தடவை சொல்லியாச்சு. மருத்துவர் பிரிவில் நிறைய சங்கங்கள் இருக்குது. 293, 354 ரெண்டு அரசாணைகள். ஒரு தரப்பு வந்து 354 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றாங்க. அதையே கண்டினியூ பண்ணணும். இப்போ 293 ஜிஓ வந்து இதுதான் பண்ணணும்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். இதை ரெண்டு பேரையும் நாங்கள் இது வரைக்கும் 17 தடவை நானே உட்காந்து பேசியிருக்கிறேன். போன வாரம் கூட உட்காந்து பேசினேன். உங்களுக்குள்ள இந்த ஒத்து வர்ற நிலைமைங்கிறது அப்படி கிட்டத்தட்ட நெருங்குது ஒத்து வர்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கிடையில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஒரு தேர்தல் இருக்குது. தேர்தலுக்காக அந்தந்த சங்கங்களின் பலத்தை காட்டணும். நாங்கள் போராடி பெற்ற உரிமைன்னு அவங்க கையில் சொன்னால் தான் உறுப்பினர்கள் அந்த சங்கத்தில் கூடுதல் ஆவாங்க. அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் போராட்டம் இருக்குது. அதை பார்த்துங்க. போயிட்டாரு. டாக்டருங்கெல்லாம் எங்களுக்கு சம்பளம் வரலன்னு ஒரு மாதமாக இது பண்ணியிருந்தாங்க. அவர் இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவரை மாற்றிட்டு வேற ஆளை போட்டிருக்கோம். அந்த மாதிரி நடக்கிற தவறுகள் தானே தவிர அரசாங்கம் பண்ணலாம் இல்லாமல் இல்லை சம்பளங்களுக்கு. இல்லை, இது ஒரு தவறான தகவல். நான் நெல்லைக்கு போகிற அன்னைக்கு தான் இதை நான் வெளிப்படுத்துகிறேன். உங்களை நண்பர்கள் என்கின்ற வகையில் ஒரு ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன். ஒரு தொலைக்காட்சியில்
தென்காசி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு மருத்துவமனையில் எந்த தொலைக்காட்சின்னு சொல்லலை, எந்த மருத்துவமனைன்னு சொல்லலை, போட்டவங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு மருத்துவமனையில் இந்த தூய்மை பணியாளர்கள் போய் மருத்துவம் பார்க்கிறார்கள் என்கின்ற செய்தியை பரப்பிவிட்டாங்க, செய்தி போட்டாங்க. இது அவலம் பண்ணுற மாதிரி பெரிய செய்தியாச்சு. நான் உடனே கூப்பிட்டு விசாரித்தேன், செய்தி பார்த்த உடனே அந்த மாதிரி இருந்தால் தப்பு, உடனடியாக ஊடகங்கள் நல்ல விஷயங்களை சொல்லும்போது நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது அவசியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் தான் குறைகளை சுட்டி காட்டுபவர்கள், நிறைகளையும் பாராட்டுபவர்கள். அந்த வகையில் குறைகளாக இருந்தால் நிச்சயம் தீர்த்து சரி செய்து கொள்ள இந்த அரசு தயாராக இருக்கிறது. அந்த வகையில் உடனே விசாரித்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு உங்களுக்கு தெரியும், சிவியர் ஸ்ட்ரோக் வரும்போது அந்த அந்த மனித கழிவுங்கிறது வந்து நேர்க்கும், அந்த பேதின்னு சொல்லுவாங்க அதை, அது வந்து நேர்க்கும், அதை அவங்க உறவினர்கள் கூட வந்து தொடமாட்டாங்க. அப்போ மருத்துவர்களோ செவிலியர்களோ அதை எடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் அதை போய் சுத்தப்படுத்துவாங்க. அந்த மாதிரி போய் சுத்தப்படுத்தின்னு இருந்த சீனை எடுத்து போட்டு, அந்த கிளிப்பிங்ஸை எடுத்து போட்டு, இது வந்து தூய்மை பணியாளர் போய் மருத்துவம் பார்க்குறாங்கன்னு ஒரு செய்தியை ஒரு பிரபல தொலைக்காட்சி தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தாங்க. வருத்தமாக இருந்தது ஒன்று. இன்னொன்று, இந்த கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் ருத்ரனுங்கிற டைரக்டர் படப்பிடிப்புக்கு போனார். அப்போ போனப்போ அங்கே இந்த மனநோயாளிகளை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக வழி நடத்துனாங்கன்னு சொல்லி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த செய்தியை. வருத்தமான செய்தி, வருத்தமான செய்தின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பார்த்தது. நேற்றுக்கும் கூட எனக்கு 10 பேர் இதை அனுப்புகிறான், ஒரு பெரிய முக்கியஸ்தர்களே அனுப்புகிறாங்க. ஏன் சொல்ல பேர் சொல்கிறதுக்கு ஒன்றும் தயக்கல. இந்துமதி ஒரு எழுத்தாளர் அந்தம்மா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் மதிக்கிறவர், அவங்க அனுப்பி தம்பி இதை கொஞ்சம் பாருங்கன்னாங்க. நான் சொன்னேன், ஏமா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த செய்தி, இது திருப்பி திருப்பி ரொட்டேட் ஆகிருக்குமா, இன்றைக்கி வந்த செய்தி மாதிரியே போட்டுருக்குறாங்கம்மா அப்படின்னு. அது ஒன்று வந்துன்னு இருக்கு ஒன்று. அதே மாதிரி இப்போ முந்தா நாள் நான் இது திருச்சி இதில் போய் தூத்துக்குடியில் இறங்கினேன், ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார், நெல்லையில் வந்து பெட்டே இல்லை, தாயும் குழந்தையும் ஒன்றா ஒரு சேர படுக்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இருக்கேன்னு. நான் இன்னும் 2 மணி நேரத்தில் அங்கே போயிட்டு உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேங்கன்னு. தென்காசி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு 2 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா வார்டையும் போய் தென்காசியில் நான் மட்டும் சுற்றலை, பேரவைத் தலைவர் அப்பாவு, பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன், அந்த பச்சிளம் குழந்தைகள் வார்டுக்கும் போய் பார்த்தேன், அந்த மகப்பேறு வார்டுக்கும் போய் பார்த்தேன். பெட்டு வந்து 300க்கும் மேற்பட்ட பெட்டு காலியாக இருந்தது. இல்லை இல்லை கீழே அந்த மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை. அதாவது தயவு செஞ்சு செய்தி போகிறதுக்கு முன்னாடி பழைய செய்தியா புது செய்தியான்னு கொஞ்சம் பார்த்துங்க, ரெஃபர் பண்ணிங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே பத்திரிகையாளர்கள் என்றால் ஒரு அறிவார்ந்த சமூகம், வெரிஃபை பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும் செய்தி போட்டால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், ஏன்னா சரி பண்ணி கொடுப்போம். உண்மையாக போய் பார்க்கணும், சங்கடமே இல்லை. இல்லை 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 இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் இது ஒரு திறந்த வழி புத்தகம் மாதிரி இந்த துறை. நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு வேணாலும், நான் ஏற்கனவே சொன்னேன் மருந்து ஷார்டேஜ்ன்னு சொன்னீங்க, நான் அப்போ என்ன சொன்னேன், 32 மருந்து கிடங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, எந்த மருந்து கிடங்குக்கு வேணுமானாலும் எந்த மாவட்டத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்னாலும் நேராக அங்கே போய் நீங்கள் எந்த மருந்துலாம் ஸ்டாக் இருக்குங்கிற இதுவும் நீங்கள் ஸ்டாக் ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு சொன்ன அன்றைக்கே உத்தரவு போட்டோம், நானும் செயலாளரும், எந்த பத்திரிகை வந்து கேட்டாலும் காட்டுங்கன்னு. அதே மாதிரி இப்போவும் சொல்கிறோம், 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், நீங்கள் எதை போய் பார்க்கணும்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற கல்லூரி முதல்வர்களுக்கும் அங்கே இருக்கிற ஹெச்ஓடிஸுக்கும் தகவல் சொல்லிடுறோம், நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம், அது ஒன்றும்